மதுபோதையில் சிறுவன் உள்ளிட்ட இருவரை தாக்கிய விவகாரத்தில் பாடகர் மனோவின் இரு மகன்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், முழுமையான விவரங்கள். வணக்கம் ஜெனிஃபர். நேற்று முன்தினம் இரவு வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் பாடகர் மனோ வீட்டின் எதிரே அவருடைய இரு மகன்கள் மது போதையில் 16 வயது சிறுவன் உட்பட இருவரை கொடூரமாக கட்டையால் தாக்கினர். இது தொடர்பாக அந்த சிறுவர்கள் உட்பட இருவர் அளித்த புகாரின் பெயரில் வளசரவாக்கம் போலீசார் முதல் தகவல் அறிக்கை அதாவது வழக்கு பதிவு செய்து இருவரை முதற்கட்டமாக கைது செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பாடகர் மகன் அதாவது மனோவின் மகன்கள் ரஃபி பாபு, ஷாகிர் பாபு இருவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் வீட்டில் இல்லாத காரணத்தால் அவர்களை பிடிப்பதற்காக தற்போது வளசரவாக்கம் போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் ECR பகுதியில் பதுங்கியிருப்பதாகவும் செல்போன் சிக்னலை வைத்து அவர்கள் கடைசியாக இருந்த இடம் ECRஐ காட்டுவதால் அந்த இடத்திற்கு தனிப்படை போலீசார் தற்போது விரைந்துள்ளனர். மேலும் வளசரவாக்கம் காவல் அதாவது போலீசார் சார்பில் 5 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் பாடகரின் அதாவது மனோவின் மகன்களை தேடி தற்போது சென்றுள்ளனர். மேலும் இருவரின் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள காரணத்தால் சிக்னல் மூலம் அதாவது CDR மூலம் கண்காணித்து தற்போது ECR பகுதியில் இருப்பதை தெரிய வந்ததை அடுத்து அங்கு தலைமறைவாக உள்ள இருவரை தேடி போலீசார் விரைந்துள்ளனர் என்பது தற்போது தகவல் முதற்கட்ட தகவலாக இன்று வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே பாடகர் மனோ வீட்டில் வேலை பார்த்த விக்னேஷ் மற்றும் தர்மா என 2 பேரை நேற்று போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் பாடகர் மனோ தற்போது சென்னையில் இல்லாத காரணத்தால் அவர் ஏதோ இசை நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா வெளிநாடு பயணம் சென்றுள்ளதால் இன்று சென்னை வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.